ஹாய், ஹலோ, வணக்கம் மக்களே. வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஃபிலிம் டுடே மீடியா. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நடிகையை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மட்டமான கேரக்டர்லாம் என்னால் நடிக்க முடியாது அப்படின்னு சொல்லி ரொம்பவே திட்டவட்டமாக சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, இவங்க பார்த்தீங்க அப்படின்னா ஜிவி பிரகாஷோட வந்து இந்த படத்தில் நான் நடிக்க முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லை, எதனால சொன்னாங்க, என்ன ரீசன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். அந்த மாதிரியான ஒரு தகவல் தான் வெளியாகிருக்கு. அதாவது சின்ன திரையில் புகழ்பெற்ற நடிகையாக இருக்கக்கூடியவங்க தான் வாணி போஜன். இதன் மூலமாக கிடைச்ச வாய்ப்பை பார்த்தீங்கன்னா கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டு இவங்க வந்து பிரபலம் அடைஞ்சாங்க அப்படின்னே சொல்லாங்க. பெரிய திரையில் இவர் வந்து எதிர்பார்த்த அளவுக்கு வந்து இவங்களுக்கு பட வாய்ப்புகள் கிடைக்கல. ஆனாலும் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல கதாபாத்திரத்தை தேர்ந்தெடுத்து நடிக்கணும் அப்படிங்கிற ஒரு குறிக்கோளோடு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். வாணி போஜன் திரைப்படங்களில் மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா வெப்சீரீஸ்லையும் நடிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. சமீபத்தில் கூட அவங்களோட வெப்சீரீஸாக இருக்கக்கூடிய ஒரு வெப்சீரீஸ் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல வரவேற்பு கிடைச்சிச்சு அப்படின்னே சொல்லாங்க. இந்த நிலையில் பேட்டி ஒன்றுக்கு வந்து அவங்க பேட்டி அளித்தவங்க பார்த்தீங்க அப்படின்னா ஜிவி பிரகாஷோட படத்தை வந்து நான் ரிஜெக்ட் பண்ணதுக்கு இதுதான் காரணம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, அது வந்து பலருக்கும் பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு பெரிய ஆச்சரியத்தை ஏற்படுத்திச்சு அப்படின்னே சொல்லலாம். அதாவது கடந்த 2021 வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா ஜிவி பிரகாஷ் வந்து முன்னணி ஹீரோவாக நடித்து வெளியான திரைப்படம் தான் பேச்சுலர். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் ஹீரோயினாக வாணி போஜனை தான் நடிக்க வைக்கிறதா இருந்திருக்காங்க. ஆனால் சில காரணங்களால் இந்த படத்தில் இருந்து அவங்க விலகிட்டாங்க. இதை எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா திவ்யா பாரதி வந்து அந்த படத்தில் நடித்தாங்க. இது குறித்து பார்த்தீங்கன்னா வாணி போஜன் பேசும்போது படத்தில் ரொம்பவே நெருக்கமான காட்சிகள்லாம் இருந்தது, அந்த கேரக்டரில் என்னால் நடிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி எனக்கே டவுட்டாக இருந்துச்சு, அதனால தான் நான் நடிக்கலை, மக்களும் அதை வந்து ஏற்றுப்பாங்களான்னு எனக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. எனக்காக படத்தில் சில காட்சிகளை மாற்றணும் அப்படிங்கிறதுனால இயக்குனர் வந்து முன் வந்தார். இருந்தாலுமே வந்து படத்துக்கு எது தேவையோ அதை தான் இயக்குனர் வச்சிருப்பார், அதனால தான் நான் பேச்சுலர் படத்துலேருந்து விலகிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா திவ்யா பாரதி அந்த படத்தில் சிறப்பு தோற்றத்துலேயும் நடித்தாங்க. அது மட்டும் இல்லைங்க, திவ்யா பாரதிக்கு அது ஒரு பெரிய படமாகவே மாறுச்சு அப்படின்னே சொல்லலாம். மேலும் பேச்சுலர் படத்தோட பாடல்கள் வந்து ஹிட் ஆச்சு. அந்த டைமில் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு ஃபீல் பண்ணேன், ஐயோ இந்த படத்தை மிஸ் பண்ணிட்டேமே அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணியிருந்திருக்காங்களாமா. ஆனாலும் ஹோம்லி கேரக்டரில் வந்து நடிக்க தான் நான் ரொம்பவே விரும்புகிறேன், அதே மாதிரி கதாநாயகிக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு படங்களில் தான் நான் நடிக்கவும் ரொம்ப ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லி வாணி போஜன் அந்த பேட்டியில் தெரிவிச்சிருக்காங்க. வாய்ப்புக்காக நடிகைகள்லாம் வந்து கவர்ச்சி காட்டிட்டு வரக்கூடிய இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா வாணி போஜன் தன்னோட கொள்கையில் மாறாமல் இருக்காங்க அப்படிங்கிறது பாராட்டக்கூடிய ஒரு விஷயம் தான். இருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா நெட்டிசன்கள்லாம் அவங்களை வந்து கலாய்ச்சிட்டு தான் வந்துட்டு இருக்காங்க. ஏமா, சின்ன திரையிலேருந்து நீ வந்து வெள்ளித்திரைக்கு வந்ததே பெரிய விஷயம், இதில் உனக்கு கிடைக்கிற வாய்ப்பு நீ நான் அப்படி தான் நடிப்பேன் இப்படி தான் நடிப்பேன் தட்டி வேற கழிச்சிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஏளனமாக தான் பேசிட்டு வந்துட்டுருக்காங்க நெட்டிசன்கள். இருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா இவரோட ரசிகர்கள்லாம் வந்து கண்டிப்பாக இதை அந்த விஷயத்தை வந்து பாராட்டிட்டு தான் வந்துட்டுருக்காங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். இந்த மாதிரியான சுவாரஸ்யமான தகவல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலோட ஸ்டேடியம் ஆருங்க. அது மட்டும் இல்லை, இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோட உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் அருண் முகேஷ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சோம்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மற்றும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். நன்றி மக்களே.